ஜெய் சீதாராம். சில கர்நாடக வித்வான்கள் கர்நாடக சங்கீத அடிப்படையில கிறிஸ்து மத பிரச்சாரத்துக்கு துணை போற மாதிரி ஆல்பம் எல்லாம் கொடுத்திருக்கா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமாமா, நீங்க அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு எல்லாம் கேட்டு இருக்கா, நண்பர்கள்லாம் போன் பண்ணிட்டு இருக்கா, செய்திகளும் அனுப்பிச்சுட்டு இருக்கா. இந்த கிறிஸ்து மத பிரச்சாரத்துக்கு துணை போற மாதிரி மதமாற்றத்துக்கு வந்து உதவி செய்யற மாதிரி ஆல்பம் எல்லாம் கொடுத்திருக்காள் இந்த நம்ம சங்கீத வித்வான்கள், அவளுக்கெல்லாம் என்ன சிந்தனை நினைச்சிட்டு இருக்கல, எல்லாம் புத்திசாலி தான், அவளுக்கெல்லாம் வித்வான்கள் பேரு. ஆனா ஏன் இந்த அசட்டத்தை செஞ்சாவா, நான் நினைச்சு பார்த்தேன், பணத்துக்கு வேலை போயிருப்பான்னு நினைக்கல, ஏன்னா பணம் கொட்டி கிடக்கு அவளுக்கு. எந்த சங்கீத வித்வான், நீங்க இப்ப லிஸ்ட் சொன்ன பெரிய லிஸ்ட் அது, எல்லாம் கோடீஸ்வரர்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். சோ பணத்துக்கு மாத்திரம் அவ அடிமையா இருக்க மாட்டா, பணம் கிடைச்சிருக்கும் இல்லைங்கள, வேற எப்படி என்ன காரணம் கேக்குறா, வக்கர புத்தி, சமுதாயத்தின் மேல அக்கறையின்மை. ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளா ஒரு குறிப்பா ஒரு 8 வருஷமா இந்த கிறிஸ்து மத பிரச்சாரம் தலை தூக்கி அவஸ்தப்பட்டு இருக்கு இந்து சமுதாயம், தாக்குதல் பயங்கரமா இருக்கு, அங்க மாதிரி மதமாற்றம் நடந்துட்டு இருக்கு, அங்க 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 நம்ம குழந்தைகள்லாம் கிறிஸ்துவ பள்ளி கிறிஸ்துவ நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு போனா நம்ம சம்பிரதாயப்படி அவளை அனுப்ப முடியதில்ல, நெத்தில பொட்டு வச்சுக்க முடியாது, தலைப்பை நிற்க முடியல, பூ வச்சுக்க முடியறதில்ல, ஆண் குழந்தைகளை விபரீட்டுக்க முடியறதில்ல, நாம போட்டுக்க முடியறதில்ல. அவள் வந்து நிறைய யுக்திகள் வச்சிருக்கா, யார் யார எப்படி மதமாற்றணுமோ, யார் யாருக்கு என்ன ஆசை காமிக்கணுமோ அந்த மாதிரி ஆசை காமிச்சு மதம் மாற்றின் இருக்கா. நடுவில் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, இப்ப திருப்பி ஒரு 5-6 வருஷமா வந்து பயங்கரமா தரத்துக்கு ஆரம்பிச்சிருது. இந்த நாட்டில் கிறிஸ்து மத பிரச்சாரம் கிறிஸ்துவ மதமாற்றம் கொஞ்சமா நடந்திருக்கு, நார்த் ஈஸ்ட் முழுக்க நம்ம நாட்டில் இன்னைக்கு கிறிஸ்து மயம் ஆயிடுத்து. இந்த கிறிஸ்து மத பிரச்சாரத்துக்கும் கிறிஸ்து மதமாற்றத்துக்கும் நம்ம துணை போகலாமா, இந்த வித்வான்களை பார்த்து கேட்கிறேன். அதான் இந்த கர்நாடக வித்வான்களை பார்த்து மண்டக்காடு கலவரத்தை மறந்துட்டே இல்ல, நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டக்காடு கலவரம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, அது ஒரு க்ஷணம் உங்களுக்கு ஞாபகம் தான், இந்த செயலில் அறிஞ்சிருப்பில்ல நீங்க. மீனாட்சிபுரம் மறந்துட்டேல, ஒட்டுமொத்த கிராமமும் கிறிஸ்து மதத்துக்கு மாற்றப்பட்டதா இல்லையா, இந்த ஆல்பம் கொடுத்திருக்கல நீங்க, சங்கீத கச்சேரி செஞ்சிருக்கல கிறிஸ்து இயேசு இயேசு மேலையும் கிறிஸ்து மதத்துக்கு மேலையும், அதனுடைய இம்பாக்ட் என்ன யோசனை பண்ணி பார்த்தல, அடுத்த ஜெனரேஷன் இம்ப்ரெஸ் பண்ணுமா பண்ணாதா, அடுத்து வரக்கூடிய குழந்தைகளை அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவளை வந்து மதமாற்றத்தை தூண்டுமா தூண்டாதா, ஏன் யோசனை பண்ணல நீங்க. யாரு குழந்தைகளோ மதமாற்றம் நினைக்காதீங்கோ, யாரு குழந்தைகளோ இந்த ஆபத்தில் இம்ப்ரெஸ் ஆவா நினைக்காதீங்களோ, உங்க வீட்டு கதவையும் இது தட்டும், உங்க குழந்தைகளும் இதில் ஏமாறுவார்கள், உங்க குழந்தைகளும் இதில் வந்து இந்த வலையில சிக்குவார்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு வலி. இப்ப தெரியாது உங்களுக்கு இந்த வலி, உங்க குழந்தைகளுக்கு வந்து மதம் மாறினானா கிறிஸ்து மதத்துக்கு போனானா அப்போ துடிப்பேல் பாருங்க, அப்போ தெரியும். நான் சாபம் இடுவதாக நினைக்காதீர்கள், சமுதாய பிரச்சனை இது, நீங்களாம் வித்வான்கள், உங்களுக்கு பட்டப்பேர் இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு, சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு திறமையும் உங்களுக்கு நிறைய இருக்கு, ஒத்துக்கிறேன், அதான் உங்களுக்கு வித்வான்கள் பேரு, மறந்துட்டேல. தியாகராஜர் வந்து அந்த தியாகராஜர் கீற்ற கீர்த்தன அடிப்படையில் தானே இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு பணமும் பொருளும் சம்பாதிச்சிருக்கேன், அந்த தியாகராஜ சுவாமியே ராஜா மேல வந்து கீர்த்தன பாடு பாட்டு பாடு சங்கீத கச்சேரி பண்ணு அப்படின்னு சொன்னா ராஜா மறுத்தா, அந்த தியாகராஜர் மறுத்தாரா இல்லையா, தேவதா மூர்த்தியை தவிர யார் மேலையும் நான் வந்து சங்கீத கச்சேரி ஏற்ற மாட்டேன், கீர்த்தனை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா, உங்களுக்கு தெரியாதா. ஒரு சில வித்வான்களை வதண்டவாதம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், யேசுதாஸ் மாத்திரம் கிறிஸ்துவ மதமா இருந்து அவர் வந்து இந்து மத தேவதா மூர்த்திகளை பாடலையாண்டு, அவர் மதமாற்றத்துக்காக பண்ணல, ஆத்மார்த்தமாக பாடினார், அவர் மனசு முழுக்க ஐயப்பன் நிறைஞ்சிருக்கார். அதை வச்சு நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் இந்து மதத்துக்கு வந்து ஈர்க்கலை, ஆனால் நீங்க பண்ண இந்த செயலினால் என்ன ஆறுது,
கிறிஸ்து மத பிரச்சாரத்துக்கு ஒரு லெஜிட்டிமிசி கொடுக்கப்பட்டு விட்டது. வித்வான்களே செய்யலாமா நீங்க தவிர, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், சர்வே ஜனாக சுகினோ பவந்து சொல்லக்கூடிய ஒரு இந்துவுக்கு சனாதன தர்மிக்கு இந்த கஷ்டம் வரலாமா? சர்வே ஜனாக சுகின பவந்து எல்லாரும் நலமாக இருக்கணும்னு சொல்லும்போது அதுல கிறிஸ்தவரும் நடக்கணும், எல்லா வழிபாடு முறையிலும் நடக்கணும் தானே. அப்படித்தானே ஹிந்து வேண்டான், அப்படித்தானே ஹிந்து பிரார்த்தனை செலுத்துறான் கடவுளை நோக்கி. இந்து மதத்தில் வழிபாடுகள் முறைகள் மாறலாம், மொழிகள் மாறலாம், மாநிலங்கள் மாறலாம், நடை உடை பாவனைகள் மாறலாம், அனுஷ்டானங்கள் மாறலாம், பல ஜாதிகளும் இருக்கலாம், ஆனால் ஹிந்துங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் ஹிந்து தான். இந்து மதத்துக்கு தீங்கு வந்தா எந்த இந்துவும் எந்த ஜாதிக்காரனும் எந்த மொழி மாநில மொழிக்காரனும் சும்மா இருக்க மாட்டோம். ஹிந்துங்கிற உணர்வு நமக்கு வேணும். ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு, இவ என்னதான் தலைகே நின்னாலும் இந்த கிறிஸ்தவர்கள் புளிய பார்த்து பூனை சூடு போட்டுன மாதிரி இவ நம்மள மாதிரி ஆக முடியாது. ஆனால் ஆனால் இந்த கர்நாடக வித்வான்கள் இந்த கொடுத்திருக்கிற இந்த சங்கீத கச்சேரிகளும் ஆல்பமும் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை இம்ப்ரெஸ் பண்ணும். நம்ம குழந்தைகள் வந்து அந்த வரையில சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏனெனில் இன்னைக்கு கர்நாடக சங்கீதத்தினுடைய இம்பாக்ட் அப்படி இருக்கு சொசைட்டியில. கர்நாடக சங்கீதம் வந்து ஏதோ மியூசிக்ங்கிற ஒரு டெர்மினாலஜியில் அடக்கம் கிடையாது, அதுக்கு சாஸ்திர சம்மதம் இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணலாமா? ஏன் மாதிரி வா பண்ணினா கிறிஸ்து மத மாற்றத்துக்கும் கிறிஸ்து மத பிரச்சாரத்துக்கும் துணை போகலாமா? சரி, இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? உடனே உடனே தே ஷுட் வித்ட்ரா தட் ஆல்பம், ஓப்பன்லி டிக்ளேர் தட் என் ஆஃப் இஸ் அனப் கர்நாடக சங்கீதத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணின்றதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி ஏதாவது ஆல்பம் கொடுத்து ரெக்கார்டா இருந்தா அத்தனையும் இவ விட்டாடுறா பண்ணணும். மேற்கொண்டு இந்த அசட்டுத்தனத்தை பண்ணாம இருக்கணும். எனக்கு இன்னொரு மனசுல வருத்தமா இருக்கு, இதை பகிர்ந்துக்கிறேன். அது மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஒன்றும் ஒரு கர்நாடக சங்கீதத்தை பாடகன் கிடையாது, பாடவும் தெரியாது, ஆனால் ரசிகன். எனக்கு கர்நாடக சங்கீதத்தை ஃபீல்டில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கா, அது யாரும் இது குரல் கொடுக்கலையே, இவாளை எதிர்த்து இவா செஞ்சு தப்புன்னு சொல்லி அந்த மனசுல வருத்தம் இருக்கு. இது ஏதோ கர்நாடக சங்கீத ஃபீல்டுக்கு உண்டான விஷயம் மாத்திரம் இல்லை, யாவத் இந்து சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமான ஒரு தீங்கு விளைக்கிற விஷயம் அது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நமக்கு யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி இல்லை கிறிஸ்தவ மதத்து மேலேயோ இயேசு கிறிஸ்து மேலேயோ. ஆனால் ஆனால் கிறிஸ்தவ மத மாற்றத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், கிறிஸ்து மத பிரச்சாரத்தை அனுமதிக்க மாட்டோம். அவ வழிபாடு அவாழ்ந்து நம்ம வழிபாடு நமது. ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்ல நாஸ்திகனுக்கும் இந்து மதத்தில் இடம் உண்டு, அதுதான் இந்து தர்மத்துடைய சிறப்பு. மீண்டும் நான் இந்த சங்கீத வித்வான்களை கேட்டுக்கொள்கிறேன், யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்கு துணை போற மாதிரி கிறிஸ்டியானிட்டி அடிப்படையில் கர்நாடக சங்கீதத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஆல்பம் கொடுத்து கச்சேரி பண்ணி ரெக்கார்ட் பண்ற கேசட்லாம் கொடுத்துருக்காளோ அதை உடனே வித்ட்ரா பண்ணணும். அதன் மூலமா அவ பிராய்ச்சித்தம் தேடணும். மீண்டும் இந்த அசட்டு தனத்தை அவ பண்ணாம இருக்கணும். எல்லாரும் சௌக்கியமா நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.